வணக்கம். நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ். இன்றைக்கி வந்து ப்ரோபயாட்டிக்ஸ், அதாவது வந்து நுண்ணுயிர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நுண்ணுயிர்களோட பயன்கள் என்ன, அது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்னால் என்ன, இது வந்து ஒரு பாக்டீரியா, அதாவது வந்து நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம். நம்ம உடலில் உடல் முழுக்க வந்து நிறைய விதமான பாக்டீரியாஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்குது. அதில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்ஸை வந்து நல்ல பாக்டீரியா, அதாவது லிவிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதை வந்து கட் ஃப்ளோரா, இன்டஸ்டைனல் ஃப்ளோரா அந்த மாதிரின்னு சொல்லுவோம். இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை வந்து தருது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதாவது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய அந்த திங்ஸை வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் என்சைம்ஸை வந்து சுரக்க வச்சு அதை ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ண வச்சு அந்த டைஜஸ்ட் ஆன உணவை வந்து நம்ம எல்லா அதாவது உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து தரதுக்கும் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குறிப்பாக இந்த நுண்ணுயிர்களோட வேலையை பார்த்திங்கன்னா, இறைப்பையில் அமிலத்தன்மையை வந்து உண்டு பண்ணி நோய் காரணிகளை வந்து தடுத்து நிறுத்துது. அதாவது நோய் காரணிகளை தடுத்து நோய்கள் வராமல் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து செய்யுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து வயிறு உப்புசமாக இருக்கும், ரொம்ப வந்து கேஸ் ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வந்து ரொம்ப ப்ளாட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து பேதி ஆகும், டயரியா, அதே மாதிரி வந்து ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வர விடாமல் தடுக்கக்கூடிய அந்த வேலைகளையும் வந்து இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து செய்யுது. இந்த நுண்ணுயிர்களே பார்த்தீங்கன்னா, லாக்டோபாசிலஸ், பிஃபிடோ பாக்டீரியம் இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாக்டோபாசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஐபிஎஸ் ப்ராப்ளம் வராமலும் டயரியா ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டன் கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில குறிப்பான முக்கியமான வேலைகளை செய்து, அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியாக இருக்கட்டும், அல்சர் ப்ராப்ளம், குடலில் வரக்கூடிய புற்றுநோய்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்னும் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் வந்து உடலில் நமக்கு வந்து தேவையான உயிர் சத்துக்கள், அதாவது உயிர் சத்து பி, விட்டமின் பி, விட்டமின் B12, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட், இதெல்லாத்தையும் வந்து தயாரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபீவராக இருக்கட்டும், இல்லை சளி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது, அப்போ டாக்டர் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது கூடவே நமக்கு வந்து சத்து மாத்திரைகளும் கொடுத்துப்பாங்க. இப்போது ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸையும் அழிக்கும், கெட்ட பாக்டீரியாஸையும் அழிக்கும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்து அழியும் போது மறுபடியும் வந்து அதை உருவாக்குறதுக்கு இந்த சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக தான் அந்த சத்து மாத்திரைகளும் சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துப்பாங்க. ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது. இது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஃபெர்மெண்டேஷன், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் வந்து இந்த நுண்ணுயிர்கள் இருக்குது. நம்ம காலங்காலமாக வந்து இட்லி, தோசை இதெல்லாமே வந்து புளிக்க வச்சு சாப்பிட்டுப்போம். ஸோ அந்த புளிக்கிற அந்த மாவுலையும் நமக்கு வந்து அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து தயிர், அந்த தயிரில் வந்து என்னென்னா லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா தான் வந்து அந்த பாலை வந்து புளிக்க வைக்குது. ஸோ அந்த தயிரை எடுத்துக்கும் போதும் நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மோரில் இருக்குது, ஊறுகாயில் இருக்குது. ஊறுகாயும் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தான் சாப்பிட்றோம். அதில் வந்து ரொம்ப அதிகமாக உப்பு, காரம் இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். பெட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த கொஞ்சமும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸையும் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி ரெசிபி செய்கிறாங்க. கேபேஜஸ், க்ரீன் பீஸ், முள்ளங்கி இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணதுலேயும் கூட நமக்கு வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது. இப்போது நிறைய கடைகளில் வந்து ஆசிடோபேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மில்க்கு வந்து ஃபெர்மெண்ட் பண்ண மில்க்கு வந்து விற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட்டுன்னு எனக்கு தெரியல, பட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, தயிரை விட வந்து மோர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் இன்னுமே நிறைய பேர் வந்து பழைய சாதம் சாப்பிடுவாங்க, அதாவது நைட்டு ஊற வச்ச சாதம் காலையில் எடுத்து சாப்பிடுவாங்க. அது கூட வந்து கொஞ்சம் தயிர் அல்லது மோர் விட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். தயிரை விட மோர் எடுத்துக்கிறதுக்கு எதுக்காக சொன்னீங்கன்னா, தயிர் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும், அதாவது ரொம்ப ஹெவியானது.
கம்பேர் பண்ணும்போது மோரில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப லைட்டான, அதாவது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும், நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனாலே ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அல்சர் வராமல் பாதுகாக்குது. அதுக்கடுத்து வந்து கோலான் கேன்சர், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்காது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் போது கண்டினியூஸாக வந்து ஒரு 2 மாதம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது பெல்லி ஃபேட் வந்து குறையுது, 8.5% அளவுக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அதை ஸ்டாப் பண்ணித்தான் மறுபடியும் வந்து அது அக்ரவேட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் நம்ம வந்து ஹெல்த்துக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ தினமும் எல்லோரும் 1 கப் மோர் குடிக்கும்போது தேவையான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸும் இருக்குது. ஸோ வந்து இதை சாப்பிட்டு பயனடை. தேங்க்யூ.